ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் யாருக்குமே தெரியாத ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரி எந்த ஒரு போக்கிமானை சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நீங்கள் போக்கிமான் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போக்கிமான் ஐ சூஸ் யூ, நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற எபிசோடு. ஸோ அது கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம ஆஷ் வந்து நம்ம ஸ்டார்டர் போக்கிமானை வந்து எடுக்கும்போது நம்ம கேரியை மீட் பண்ணியிருப்பார். ஏ கத்துக்குட்டி வண்டி அடா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு பெரிய ஜிம் லீடர் ஆக போகிறேன், மாஸ்டராக ஆக போகிறேன், நீ என்ன போக்கிமானை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் கேட்டுப்பார். ஸோ அதுக்கு வந்து நம்ம கேரி வந்து பதிலே சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. டக்குன்னு பாலெல்லாம் சுட்டி கெத்தாலாம் காட்டுவார். ஸோ அவர் வந்து என்ன ஒரு போக்கிமான எடுத்துப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்குவாடில் போக்கிமான் அதை தான் எடுத்துருப்பார். ஸோ அது வந்து ஒரு வாட்டர் டைப் போக்கிமான். ஸோ அதோட சேர்த்தே ஒன்று சொல்லியிருப்பார், இந்த மூணு டைப்பு இல்லையுமே ஒரு சிறந்த டைப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்குவாடிலு, சார்மாண்டர், புல்பசார். ஸோ இது வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு இதுலேயுமே வாட்டர் டைப் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராது. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அண்ட் வந்து ஸ்குவாடியில் தான் எடுத்திருக்காரு, ஒரு வாட்டர் டைப் போக்கிமான் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து நீங்கள் அஞ்சாவது சீசன் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பிளாஸ்ட் சைஸாக ஒரு மாதிரி நம்ம ஆஷ் கூடயே ஃபைட் பண்ணோம். ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அவர் வந்து ஸ்குவாடியில் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கீழே கருத்தில் பதிவிடுங்க. நீ உயிர் நண்பன் காக்கும் இல்லதான்.